அன்றாட சந்தை நிலவரம், காய்கறி விலைப்பட்டியல், ஏற்றுமதி இறக்குமதி தகவல்களுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணவும். இன்னைக்கு காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நம்ம மார்க்கெட் எந்த காய்னா அதிக அளவில் வரத்துருக்கு, எந்தெந்த ஊர்ல இருந்து விவசாயி கொண்டு வந்திருக்காம காய்கறி நம்ம மார்க்கெட்டுக்கு, அதை பற்றி சொல்லுங்க. மாங்காய் நிறைய வந்துருக்கு. சரிங்க, மாங்காய் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீட்டு வந்து மாங்காய் நிறைய வந்துருக்கு. சரிங்க, கொஞ்சம் ஒரு மாதிரி வந்துருக்கு. முருங்காயில காய் கொஞ்சம் தெளிவுலாம் இல்லை, எல்லாம் கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கு. என்னென்ன காய் வந்துருக்குண்ணா முருங்காயில வந்து? முருங்காய், கரும்பு, கரும்பு காசு. சரிங்கண்ணா, செடி கரும்பு அளவு வந்து அளவு வந்திருக்கு. என்ன விலை வச்சிருக்காங்கண்ணா முருங்காய் வந்து? இன்னைக்கு முருங்காய் இன்னைக்கு நேரத்தோட ஒரு ரூபா கம்மி வச்சிருக்காங்க. ஒரு ரூபா கம்மி. கரும்பு என்ன ரேட்னா? கரும்பு 15 ரூபாய். சரி சரி, செடி வந்து 14 ரூபா. 14 ரூபா. சரி சரிங்கண்ணா. இது நம்ம கேரட் பீன்ஸ்ல எந்த அளவுக்குண்ணா வந்திருக்கு? பீன்ஸு கேரட்டில் வந்து இனிமேல் தான் வரும். கேரட்டில் உங்களுக்கு லேட்டாக தான் வரும். பீன்ஸு அவருக்கான இப்போ வந்துட்டுருக்கு. வந்துட்டுருக்கு, அது இறங்கிது. சரி, இந்த கொத்தவரங்காய், இந்த வெண்டைக்காயிலண்ணா? கொத்தவரங்காய் நிறையா வந்துருக்கு. நிறையா வந்துருக்கு. சரி, கொத்தவரங்காய் என்ன ரேட் வச்சிருக்காங்கண்ணா இன்றைக்கி வேலை? கொத்தவரங்காய் 7 தாங்க, ஆக்ஷன் தகுதி. ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபாயில் வந்து 20 ரூபா வரைக்கும் போயிருக்கு. 20 ரூபாய்க்கு போயிருக்கு. சரி, இந்த மார்க்கெட்டில் பீன்ஸு அவரை எல்லாமே ரெடியாக இருக்குது. ஏலம் போகிறதுக்கு எல்லாம் ஒன்றா விவசாயம் கொண்டாந்து இறக்கிட்டு இருக்காங்களோடு. குவாலிட்டி பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா புல்லட் ட்ராகன், அது வந்து நல்லா பெஸ்ட்டு குவாலிட்டி. குவாலிட்டி பார்த்தா தெரியுது உங்களுக்கு, நல்ல குவாலிட்டி. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே பச்சை மிளகா தான். கம்ப்ளீட்டாக புல்லட்டு, ஜக்கோடா, ரெண்டு மூணு ரகம் இருக்குது. இந்த ரகத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே 7.5 மணிக்கு மேலே தான் ஏலம் ஸ்டார்ட் ஆகுதுலாம். இது ஒன்று நார்த்தங்காய் ஒன்று, எலுமிச்சங்காய் ஒன்று 7.5 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். பீன்ஸு, அவரை, கேரட்டு, முள்ளங்கி, இதெல்லாமே இப்போ ஏலம் ஸ்டார்ட் ஆகிடும். இந்த பாக்ஸ் ஐட்டம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வெள்ளரிக்காய், எல்லாமே பேக் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு ஒரு பாக்ஸ் வந்து வெயிட் வந்து 5 கிலோ வெயிட் வரும் மினிமம் வந்து பாக்ஸு. இந்த பாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கேரளாவிலேருந்து ஆர்டர் வந்திருக்கு. எல்லாமே பேக் பண்ணி எல்லாம் ரெடியாக வச்சுருக்காங்க. எடை போட்டு முடிஞ்சு லோடு எத்தனை ஏற்றிட்டு இருக்காங்க. கொத்தவரங்காய் அதே மாதிரி ரெடி வச்சுருக்காங்க. ஏழை அந்த கொத்தவரங்காய் வந்து எலுமிச்சங்காய் நாத்தாங்க, இனிமேல் தான் மார்க்கெட்டுக்கு வரும். கொத்தவரங்காய் பார்த்தீங்கன்னா எல்லா நம்பரும் பெஸ்ட்டு குவாலிட்டி. குவாலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியுது உங்களுக்கு, நல்லா நல்லா அருமையான குவாலிட்டி இது. இந்த பெஸ்ட்டு குவாலிட்டி எல்லாமே ஏலம் ஏலம் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஏலம் விட்டுட்டு இருக்காங்க கேரட் பீன்ஸ் எல்லாம். இந்த லாரியில் ஏற்றுற லோடு பார்த்தீங்கன்னா எல்லாமே கேரளா போகிறது. கேரளா இப்போ ஏற்றுனாங்கன்னா உங்களுக்கு நைட்டு 1 மணி வரைக்கும் லோடு ஏற்றிட்டு இருப்பாங்க. காய்கறி எல்லாம் ஒரு ஒரு வண்டியும் ஃபுல் பண்ண பின்னாடி வெளியே கிளம்பி போயிடுவாங்க. இது ஏற்றுற லோடு பார்த்தீங்கன்னா பாவக்காய், வெண்டைக்காய் எல்லாமே லோடு வச்சாங்க. வெங்காயம், உருளைக்கிழங்கு, பார்த்தீங்கன்னா கரும்பு முருங்கை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. குவாலிட்டி பார்த்தீங்கன்னா தெரியும், நம்பர் 1 பெஸ்ட்டு குவாலிட்டி. எல்லாமே மார்க்கெட்டுக்கு வாங்க வர்றவங்க காலையில் 8 மணிலேருந்து 10 மணிக்குள்ளே மார்க்கெட் வந்துருங்க. அப்போ தான் விவசாயி கொண்டு வர ஒரு ஒரு காய்கறியும் குவாலிட்டி பார்த்து நீங்கள் உங்களுக்கு தேவையானதை பார்த்து செலெக்ஷன் பண்ணி வாங்க முடியும். மேற்கொண்டு தகவல்கள் எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் வெப்சைட்டில் வந்து பார்த்துக்கலாம்.